இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இறையாசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை, எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். விடுதலை பயண நூல் அதிகாரம் 33 வசனம் 14. பிரசன்னம் என்று சொல்லுகின்ற பொழுது அது உடனிருப்பை, பிரசன்னத்தை, உடன் பயணித்தலை வெளிப்படுத்துகின்றது. அது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கின்றது. நீர் என் கூட இருந்தால் நான் இந்த அருமையான செயலை செய்து முடிப்பேன் என்று நாம் அடுத்தவருடைய பிரசன்னத்தை நாம் கேட்கின்றோம், அடுத்தவர்களுடைய உடனிருப்பை நாம் எதிர்பார்க்கின்றோம். இதே போன்றுதான் மோயிசன் இஸ்ராயேல் மக்களை வழி நடத்துவது மிக மிக கடினம் என்று அவர் எண்ணுகின்றார். ஆண்டவர் கூறுகின்ற பொழுது அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அந்த மக்களை வழி நடத்துவதற்காக மோயிசனை ஏற்படுத்திய இறைவன் அவருக்கு சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்முன்னே செல்வேன் என்று ஆறுதல் வார்த்தைகளை கூறுகின்றார். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்பி மோயிசன் இஸ்ராயேல் மக்களை வழி நடத்துகின்றார். ஆண்டவருடைய பிரசன்னமானது நம்மோடு இருக்கின்றது, என்றும் நம்மோடு இருக்கின்றது. ஆனால் அதை உணர்ந்தும் உணராமலும் புரிந்தும் புரியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரது பிரசன்னத்தோடு இணைந்து நாம் பயணித்தோம் என்றால் நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். எனவே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். இறைவனின் ஆசீர் உங்களோடு. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மரியே வாழ்க.